கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ராகேஷ் இன்ஜினால் ஆரம்பித்த ஒரு கம்பெனியில் எல்லாருக்குமே வந்து ஜாக்பாட் அடித்த மாதிரி சம்பளத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எந்த கம்பெனி? ஆகாஷ் ஐயர் தான். ஸோ ஆகாஷ் ஐயர் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம் வித் நிவீரா. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆகாஷ் ஐயர் அப்படிங்கிற டொமஸ்டிக் விமான சேவை தொடங்கப்பட்டது. இந்த விமான சேவையில் ஃபஸ்ட்டு ஆகாஷா ஐயருடைய ஃபவுண்டர் ராகேஷ் ஜுனாலாவும் பறந்து செல்ஃபியெலாம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த 2 நாள்லேயே அவர் இறந்துட்டார். அவருடைய இழப்புங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் பார்க்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சோகத்திலேருந்து மீண்டு வராமல் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அவர் வந்து ஒரு பிக் புல் அப்படிங்கிறதான் முக்கியமான காரணம். ரொம்ப நாளாக லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங்கும் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த ரெண்டு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே வராது, செட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவருடைய இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பாக தான் பார்க்கப்படுது. ஸோ அவர் ஆரம்பித்து வச்ச இந்த ஆகாஷ் ஐயர் அதுக்கு பிறகு என்ன ஆகும், அதே மாதிரி வந்து நல்லா ரன் ஆகும் அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஆகாஷ் ஐயர் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. அதாவது அவருடைய விஷயத்தை தாட்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி அடுத்த கட்ட பிளான்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் மேஜர் ஸ்டேக் வச்சுருந்த டைட்டன் மாதிரியான பல நிறுவனங்களில் அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க நிர்வகிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனியும் வந்து நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த இன்னோகிரேஷன் ஃப்ளைட் மும்பை டு அகமதாபாத் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சர்வீஸ் வந்து மும்பை டு அகமதாபாத் மட்டும் இல்லாமல் பெங்களூர் டு கொச்சி, பெங்களூர் டு மும்பை அப்படின்னு சில புது புது ரூட்டையும் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக முந்தானேத்து செப்டம்பர் 10ஆம் தேதி சென்னைக்கும் ஃப்ளைட் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து சென்னை டு மும்பைக்கு ரெகுலராக ஒரு ஃப்ளைட் போகுது. அப்புறம் செப்டம்பர் 26ஆம் தேதியிலிருந்து சென்னை டு கொச்சிக்கும் ஃப்ளைட்டு போகுது. சென்னை டு கொச்சி, கொச்சி டு சென்னை அப்படின்னு. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியா முழுக்க ஆகாஷ் ஐயருடைய ஃப்ளைட் சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பிளான் வந்து ரொம்ப தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க. ஆகாஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஃப்ளைட்டு தான் முதல்ல பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 4 ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டு இருக்கு டொமஸ்டிக்கில். நெக்ஸ்ட் என்னென்னா 2023 மார்ச்சுக்குள்ளே 18 ஃப்ளைட்டாக இதை வந்து விரிவுபடுத்த போகிறாங்க. அவங்களுடைய சர்வீஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4 வருடங்களில், அதாவது இப்போது 2026 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 72 ஏர்க்ராஃப்ட் வரைக்கும் எங்ககிட்ட இருக்கும். அந்தளவுக்கு நாங்கள் எங்களுடைய சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் சர்வீஸையும் ஆகாஷ் ஐயர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, இப்போ இந்த சம்பள விஷயத்துக்கு வரும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆகாஷ் ஐயரில் பணியாற்றக்கூடிய புதுசாக வேலைக்கு சேர்ந்த எல்லாருக்குமே 60% ஹை கொடுத்துருக்காங்க. எல்லாம் இதை வச்சுக்க, தீபாவளி வருது போனஸ் வச்சுக்கின்ற மாதிரி சமஜாலியாக 60% அளவுக்கு ஹை கொடுத்துருக்காங்க. 60% சேலரி கேட்கினா ஃப்ளைட் கேப்டனுக்கு மாதத்துக்கு 4.5 லட்சம் ரூபா சம்பளம், பைலட்டுக்கு மாதத்துக்கு 1.8 லட்சம் ரூபா, 1,80,000 ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது அக்டோபர் மாதத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதாவது இப்போ செப்டம்பர் மாதம் முடிந்தவுடனே சம்பளம் வரும்ல, வரும்பொழுது அவங்களுக்கு ஃப்ளைட் கேப்டனாக இருந்தால் 4.5 லட்சம், பைலட்டாக இருந்தால் 1.8 லட்சம் சம்பளம் கிடைக்கும் மாதத்துக்கு. அது என்ன ஃப்ளைட் கேப்டன் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் தான் வந்து இந்த ஃப்ளைட் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஃப்ளைட்டுக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் இருப்பாங்க. அந்த பைலட் பேர் வந்து கேப்டன். ஸோ அப்படிப்பட்ட சீனியர் பைலட் கேப்டனாக இருக்கிறவங்களுக்கு மாத சம்பளம் 4.5 லட்சம் ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகாஷ் ஐயர். இதுக்கு முன்னாடி வந்து இவங்க 2,79,000 ப்ளே பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைமில். ஆனால் இப்போது காம்படிஷன் அதிகமாகுது. இண்டிகோ ஏர், டாட்டாவுடைய ஏர்லைன் சர்வீஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இங்கேருந்து யாரும் வெளியே போயிடக்கூடாது, அட்ராக்டிவ் பே இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே வெளியே தெரியணும். அப்போ தான் நல்ல பைலட்ஸ், நல்ல டேலண்ட்ஸ் எல்லாரையுமே வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சம்பளத்தை உயர்த்திருக்காங்க. முன்னாடி பைலட்டுடைய சேலரிங்கிறது 1,11,000 இருந்திருக்கு. இப்போது அதை 1.8 லட்சமாக, 1,80,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பைலட் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ளைட்டோட தெரியுன்னா நேராக ஆகாஷ் ஐயர் போனீங்கன்னா இந்தாங்க வச்சுங்க, 1,80,000 உங்களுக்கு சம்பளம் வாங்க அப்படின்னு தூக்கிப்பாங்க. அதே மாதிரி மற்ற கேபின் க்ரூ, கிரவுண்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரி எல்லாருக்குமே சம்பளத்தை உயர்த்திருக்காங்க. இதை தாண்டி பைலட் அண்ட் சீனியர் பைலட், அதாவது ஃப்ளைட் கேப்டன் இருக்காங்கள, அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 1 மாதத்துக்கு 70 மணி நேரம் மேக்ஸிமம் லிமிட்டு 70 மணி நேரம் வந்து ஃப்ளைட்டு ஓட்டலாம். அந்த 70 மணி நேரம் அவங்க ஓட்டினாங்கன்னா அந்த சேலரி டபுளாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, 8 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் பணியாற்றின வினய் துபே தான் இப்போது ஆகாஷ் ஐயருடைய சிஓஓ ஆயிருக்காரு. ரீசெண்டாக தான் பொறுப்பேற்றிக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்தடுத்து நாங்கள் மிகப்பெரிய எக்ஸ்பான்ஷன் பிளான்லாம் வச்சுருக்கோம் அண்ட் காம்படிஷனும் ஹெவியாக இருக்குங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தக்க வச்சுக்கிறது ஒரு பிளான். ரெண்டாவது, புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அட்ராக்டிவாக சேலரி இருக்குன்னா நிறைய பேர் வருவாங்கிறதுனால நாங்கள் இப்போது சம்பளத்தை உயர்த்திக்கொண்டிருக்காரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ராகேஷ் ஜுஞ்சுவாலா ரொம்ப தெளிவான பிளானோட தான் இந்த ஆகாஷ் ஐயரை ஸ்டார்ட் பண்ணார். லோ காஸ்ட் ஏர்லைன் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் வந்து ஏர்லைன் பிஸ்னஸில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கப்பட்டதுக்கு, எனக்கு இதை பற்றி கவலை இல்லை, நான் ரிஸ்க் எடுக்கிறது ரெடியாக இருக்கேன் அப்படின்னே சொன்னார். ஆனால் இந்த ரிஸ்க் எடுத்த மனுஷன் திடீர்னு இறந்து போயிட்டார். அது மிகப்பெரிய இழப்பு. பட்
அவர் போட்ட பிளானில் அந்த ரூட்டை பிடிச்சி கரெக்டாகவே ஆகாஷ் ஐயர் பறந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த பிளான் வந்து இவங்க ரொம்ப தெளிவாக போடுறாங்க. இப்போது இந்தளவுக்கு சேல்ரி ஹை கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்து இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்க வந்து மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது எந்தளவுக்கு குறியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த நோக்கம் வந்து சீக்கிரமாக நிறைவேறட்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அண்ட் ஆகாஷா ஏரில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அண்ட் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்.